அனைவருக்கும் வணக்கம். தென்காசிலிருந்து மேகலா. டாஃப் ஐஸ் அகாடமி சார்பாக நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, மகா டெஸ்ட் பேட்ச் பார்த்துட்ருக்கோம். அதில் ரெண்டு டெஸ்ட் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி மூணாவது டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு மறுநாள் காலையில் கணிதத்துக்கான எக்ஸ்ப்ளனேஷன் காலையில் 5 மணிக்கு எல்லோரும் பாருங்கள், சரிங்களா? இப்போ நம்ம தமிழுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். 35 வினாக்களுக்கு 9ஆம் வகுப்பு இயல் 5ம் 6ம், சரிங்களா? ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். ஃபஸ்ட்டு வினா என்ன கொடுத்துருக்காங்க? பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. புரட்சி, துணிவு, உயர்வு, சிறப்பு. அடுத்த பக்கம் ஐடாஸ் சோஃபியாஸ் கட்டர், பண்டித ரமாபாய், மூவலூர் ராமாவிரதம், முத்துலட்சுமி ரெட்டி, முத்துலட்சுமி அம்மையார்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இதில் நம்ம என்ன அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு இவங்களை பற்றி தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு ஐடாஸ் சோஃபியாஸ் கட்டர்னு அப்படின்னா யார் அப்படின்னா, பெண்களுக்கான கல்வி மறுக்கப்பட்ட காலத்திலேயே ஒரு மருத்துவராகி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பணிபுரிஞ்சவங்க தான் யார் அப்படின்னா ஐடாஸ் சோஃபியாஸ் கட்டர். பண்டித ரமாபாய், பண்டித ரமாபாய் என்ன அப்படின்னா, அவங்க ஒரு சமூகவாதி, மொத்தம் எல்லாத்துக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணி ஒரு நல்ல ஒரு படித்து ஒரு பண்டிதராக பதவி பெற்றிருப்பாங்க, உயர்ந்து உயர்வாக வந்திருப்பாங்க, சரிங்களா? மூவலூர் ராமாவிரதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அவங்க வந்து திராவிடர்களோட சேர்ந்து நம்ம விடுதலை போராட்டத்துக்கும் போராடிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண் சிசு கொலை அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு போராடிருப்பாங்க. நிறையா போராட்டங்களில் தன்னை ஈடுபடுத்தியிருப்பாங்க. இவங்களோட பேரில், மூவலூர் ராமாவிரதம் அம்மையார் பேரில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, 8ஆம் வகுப்பு வரை பயின்ற பெண்களுக்கான திருமண உதவித்தொகை மூவலூர் ராமாவிரதம் அம்மையார் பேரில் தான் கொடுக்குறாங்க, சரிங்களா? அடுத்து முத்துலட்சுமி ரெட்டி. முத்துலட்சுமி ரெட்டி நமக்கு தெரியும், நம்மளோட தமிழகத்தில் முதல் மருத்துவர், தமிழ்நாட்டில் முதல் மருத்துவர் யார்? முத்துலட்சுமி ரெட்டி தான் சொல்லுவோம். சென்னை மாநகராட்சிக்கு முதல் துணை மேயர், சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர். அது மட்டும் இல்லாமல் 1930ல் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவை இல்லமும் சென்னை அடையாறில், சரிங்களா? சென்னைனா 1952ல் புற்றுநோய் மருத்துவமனை, புற்றுநோய்க்கு மருத்துவமனை எங்கே நிறுவிப்பாங்க அப்படின்னா, ரெண்டுமே அடையாறில் நிறுவிப்பாங்க, சரிங்களா? சரிங்களா, முத்துலட்சுமி. இப்போ இவங்களை பற்றி, இவங்க புரட்சி துணிவுன்னு சொல்லி இவங்க எப்படிப்பட்டாங்க அப்படிங்கிற பொறுத்துக்க தான், சரிங்களா? உயர்வு அப்படின்னாலும் பார்த்தோம், பண்டிதரமாவே அப்படியே உயர்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? புரட்சி அப்படின்னா முத்துலட்சுமி ரெட்டி, துணிவு மிக துணிச்சலோடு போராடி நிறைய போராட்டக்கலங்களை சந்திச்சிருப்பாங்க மூலர் ராமாமிரதம். சிறப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த காலத்திலே கல்வி மறுக்கப்பட்ட சமயத்திலும் கூடவே கல்வி பயின்று ஒரு மருத்துவராகி தமிழகத்தில் இலவசமாக வந்து மருத்துவ சேவை புரிஞ்சுட்டு வருவாங்க, சரிங்களா? அது ஐடா சோஃபியாஸ் கட்டர். அப்போ சரியான விடை என்ன? ஆப்ஷன் ஏக்கு 4, 3, 2, 1. ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் இந்த வினாக்கு சரியான விடை, சரிங்களா? அடுத்த வினா, சரி அடுத்த வினா பார்க்கலாம். என்ன, பெண் கல்விக்கு முதன் முதலில் பரிந்துரை செய்த குழு எதுன்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? பெண் கல்வி அப்படின்னா ஃபஸ்ட்டு சங்க காலத்தில் நல்லபடியாக இருந்துச்சு. சங்க காலத்தில் பெண்களுக்கும் அதிக அளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஔவையார், நச்சல்லையார், ஒக்கூர் மாசாத்தியார், வெண்ணி குவேத்தியார், இப்படிப்பட்ட பெண்பார் புலவர்கள் நிறையா பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இடைக்காலத்தில் பெண்களோட கல்விகள் மறுக்கப்பட்டது. திரும்ப அதுக்கப்புறம் மறுபடியும் 19ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் பெண்களுக்கான கல்விகள் கொடுக்கப்பட்டது. பெண்களுக்கான முன்னேற்றங்கள் கடைசியில் சங்க காலத்தில் நல்லா இருந்தாலுமே இடைச்சங்க காலத்தில் கொஞ்சம், இடைக்காலத்தில் கொஞ்சம் மறுக்கப்பட்டது கல்வி. அதுக்கப்புறம் ஒரு கல்விக்குழு மூலமாக தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அதில் பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறப்போ 1848 ஃபஸ்ட்டு பெண்களுக்கான முதல் கல்வியை யார் தொடங்கியிருப்பாங்க அப்படின்னா, ஜோதிபா பூலே தொடங்கியிருப்பாங்க. முதல் பெண் ஆசிரியர் கூட இவர் சொல்லலாம், சரிங்களா? இவங்க வந்து 1848 தொடங்கியிருப்பாங்க பெண் கல்விக்கு முதன் முதலில் பரிந்துரை. சரி, அப்படிப்பட்ட சமயத்தில் தான் பெண்களை மறுக்கப்பட்ட சமயத்தில் கூட பெண்களுக்காக முதன் முதல்ல கல்லூரியை திறந்து ஆசிரியராக ஜோதிபா போல பயணியாச்சிருப்பாங்க. ஒரு குழு ஒன்று மூலமாக பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அது எந்த குழுன்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாயே தெரியும், எந்த குழு? 1882 உள்ள ஹண்டர் குழு. ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் சரியான விடை, சரிங்களா? அடுத்த வினா, ஐடா சோஃபியாஸ் கட்டர் தமிழகத்திற்கு வந்து மருத்துவராகி எங்கே இலவச மருத்துவம் அளித்தார்? சொன்னோம் இல்லையா, நம்ம வந்து என்ன பண்ணோம், கல்வி மறுக்கப்பட்ட சமயத்திலையும் கூட, அதாவது பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாத சமயத்திலையும் கூட கல்வி பயின்றி தடைகள் எல்லாம் மீறி தமிழகத்திற்கு இலவசமாக மருத்துவ புரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோமா, அது எந்த டிஸ்ட்ரிக்ட் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வேலூர், வேலூர் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் தான் அவங்க வந்து மருத்துவராக பணிபுரிஞ்சிருப்பாங்க, சரிங்களா? பணிபுரியது மட்டும் இல்லாமல் இலவச மருத்துவத்தையும் அவங்க செஞ்சுருப்பாங்க, சரிங்களா? இந்த வினாக்கு சரியான விடை என்ன? ஆப்ஷன் பி, வேலூர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த வினா, பொருந்தாதை தேர்ந்தெடு. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பெண்களை பற்றி, பெண்களுக்கு அந்த கல்வி மறுக்கப்பட்ட சமயத்தில் பெண்களுக்காக எழுதப்பட்ட வாசகங்கள் கூட சொல்லலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், முடியாத பெண்ணால் என்கின்ற மாயினே முடக்க எழுந்தவர்,
அதாவது பெண்களால் முடியவே முடியாது அப்படிங்கிற சொல்கிற சமயத்தில் பெண்ணாலே முடியும் அப்படின்னு சொல்லி பெண்களுக்காக நிறைய போராட்டங்கள் கண்டவர் யார்? பெரியார். நமக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா. வரதட்சணையை வந்து வாங்குறது கூடாது அப்படி ஒரு எளிய முறையில் திருமணம் நடத்தணும், பெண்கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற பெண்களுக்காக நிறையா போராடியவர் பெரியார். அவர் தான் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, முடியாத பெண்ணாலே என்கின்ற மாயனை முடக்க எழுந்தவர் சரிங்களா. இது சரியாதான். விடியாத பெண்ணாலே என்கின்ற கேளியினை மதித்து துவைத்தவர். பெண்களால் எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லி நம் பாரதியார் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த காலத்துலேயும் கூட அப்படி இருக்கக்கூடாது, பெண்களால் எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லி பெண்களுக்காக நிறைய விழிப்புணர்வு பாடல்களை கூட நம்ம பாரதியார் கொடுத்துருப்பாங்க. அவங்களோட வரிகள் தான் இதுவும் கூட. விடியாது என்னால் என்கின்ற கேளியினை மிதித்து துவைத்தவர் யார்னா பாரதியார் சரிங்களா. பெண்ணடிமை தீர்மறை மண்ணடிமை தீருமோ என்றவர் கவிமணி சரிங்களா. கவிமணி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க, மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் வேண்டுமம்மா, மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் வேண்டுமம்மா அப்படின்னு சொல்லி கவிமணி சொல்லியிருப்பாங்க சரிங்களா. இதில் பெண்ணடிமை தீர்மறை மண்ணடிமை தீருமோ அப்படின்னு சொன்னவங்க யார் அப்படின்னா பாரதிதாசன் சரிங்களா. இதில் நம்ம தவறானதானே பொருந்தாதே தேர்ந்தெடுத்தானே கேட்டிருக்காங்க. அப்போ இந்த வினாக்கு சரியான விடை என்ன? ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் சரியான விடை சரியா. அடுத்த வினா, எந்த ஆண்டு கோத்தாளி கல்விக்கூடம் அனைத்து நிலைகளிலும் பெண்கல்வியை வளர்த்தது? அதாவது மகளிர் கல்வி, அதாவது பெண்கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்டது தான் என்ன, ஹண்டர் குழு 1882 சொல்லி பார்த்தோம். 1882 பார்த்தோம். இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எல்லா நிலைகள்லையுமே அதாவது உயர்கல்வியிலையும் கூட மகளிருக்கான ஒரு ஒதுக்கீடு இருக்கணும். அதாவது மகளிருக்குன்னு சொல்லிட்டு கல்வியை வலியுறுத்தியது எந்த குழு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கோத்தாரி கல்விக்குழு சரிங்களா. அது எந்த வருடம் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா 1964 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ரெண்டு குழு டிஃப்ரெண்ட் என்ன, ஹண்டர் குழு அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு பெண்களுக்கான கல்வி முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும், கல்விக்காக பெண்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியத்துவம் ஸ்டார்ட் பண்ணது ஹண்டர் குழு. ஆனால் எல்லா படிநிலைகளிலையுமே மகளிருக்கான கல்வி வேணும் அப்படின்னு சொல்ல சொன்ன குழு என்ன, கோத்தாரி கல்விக்குழு. எந்த வருடம் சொல்லி பார்த்தாலும் 1964 சரிங்களா. அடுத்த வினா, சரியானதை தேர்ந்தெடுக்க. ஈத்த ராஜேஸ்வரி அம்மையார், அந்த ராஜேஸ்வரி அம்மையாரை பற்றி சரியான தேர்ந்தெடுக்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, மூவலூர் ராமாமிர்தம் சரிங்களா. பெண்களுக்காக நிறையா போராடி இருப்பாங்க. அடிமை முறை ஒழிப்பு அதெல்லாம் வேணும், அப்படி பெண் அடிமை இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய திராவிடர் கொள்கைகள் இதெல்லாம் ஈர்க்கப்பட்டு நிறைய போராட்டங்கள்லாம் போராடிருப்பாங்க. மூவலூர் ராமாமிர்தம் பேரில் தான் 8ஆம் வகுப்பு வரை பெண்களுக்கு, 8ஆம் வகுப்பு வரை படித்த பெண்களுக்கு திருமண உதவித்தொகை வழங்கிட்டு வருவாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வேற ஈவே நாகம்மையார் இந்த இவங்க எதுக்காக அப்படின்னா, உயர்கல்வியில் பெண்களுக்கு உதவித்தொகை, உயர்கல்வி படிக்கணும் விரும்புகிற பெண்களுக்கான உதவித்தொகை யார் பேரில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஈவேரா நாகம்மையார் உயர்கல்வியில் பெண்களுக்கான உயர்கல்வி சரிங்களா. அதுக்கப்புறம் யார் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீலாம்பிகை அம்மையார் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, மறைமலையடிகளோட பொண்ணு தான் நீலாம்பிகை. நீலாம்பிகை அம்மையார் தமிழ் வடஅகராதி ஒரு சொல் அகராதியை, தமிழுக்கும் வடமொழிக்கும் ஒரு அகராதியை யார் உருவாக்கியிருப்பா அப்படின்னா, நீலாம்பிகை அம்மையார் உருவாக்கியிருப்பாங்க பெண்களில் சில. அப்போவே அவங்க படித்த அந்த ஒரு அந்த அளவுக்கு அமைய தமிழிசை வரலாறு பட்டினத்தார் பாடிய மூவர் இதெல்லாம் வந்து அவருடைய நூல்கள் சரிங்களா. முப்பெண்மணிகள் வரலாறு ஏன்னா யாருடைய படைப்புகள், நீலாம்பிகை அம்மையாருடைய படைப்புகள் சரிங்களா. பெண்கள் அப்படி சொல்கிறதுனால நம்ம இவங்களை பார்த்து பார்க்க போகிறோம். அது மாதிரி அது மட்டும் இல்லாமல் 12 வயதுலேயே வந்து ஒரு பெண்கல்விக்காக போராடிய முக்கியமான பெண் யாரா, யூசுப் மலாலா 12 வயதுலேயே வந்து பெண்கல்விக்காக முக்கியத்துவம் போராடியிருப்பாங்க சரிங்களா. வேறு யார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம யூசுப் மலாலாவுக்கு 2014 அமைதிக்கான நோபல் பரிசு கூட வழங்கப்பட்டிருக்கும் சரிங்களா. இப்போ நம்ம இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதை ராஜேஸ்வரி அம்மையாரை பற்றி கொடுத்துருக்காங்க. திருமந்திரம் தொல்காப்பியம் கைவலியம் போன்ற நூல்களில் உள்ள அறிவியல் உண்மைகளை குறித்து சொற்பாழ்வு ஆச்சுள்ளார். இவங்க காமனவங்க யார் அப்படின்னா, ஒரு அறிவியல் பேராசிரியர்ப்பா ராஜேஸ்வரி
அவங்கள தமிழ் ஆங்கிலம் இந்த அறிவியல் எல்லா துறைகளிலுமே புலமை பெற்றவங்க அந்த ராஜேஸ்வரி. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, திருமந்திரம், தொல்காப்பியம், கைவல்லியம் போன்ற நூல்களில் உள்ள அறிவியல் உண்மைகளை குறித்து சொற்பொழிவு ஆற்றியுள்ளார். இது சரியானதுதான். ராணிமேர் கல்லூரியில் அறிவியல் பேராசிரியர், இதுவும் சரியானதுதான். சூரியன், பரமான புராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதியுள்ளார். ஏன்னா அவங்களே ஒரு அறிவியல் டீச்சர் தான், இந்த நூல்களையும் கூட எழுதியிருக்காங்க சரிங்களா. இதில் என்ன கேட்டிருக்காங்க, சரியானதை தேர்ந்தெடுக்க அப்படின்னு, அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் இந்த இதில் சரியான விடை சரிங்களா. அடுத்த வினா, பொருந்தாதே தேர்வு செய்க. அதாவது இதில் வந்து அறிஞர் பொருள் கொடுத்துருக்காங்க, அதில் பொருந்தாதே என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. இரண்ட வீடு, இரண்ட வீடு, குடும்ப விளக்கு, இதெல்லாம் வந்து யார் எழுதியிருப்போம், பாரதிதாசன். அதில் அவர் பாரதிதாசன் எழுதுனா என்ன ஒரு நூல் அப்படின்னா குடும்ப விளக்கு. அது என்ன, அதுலேருந்து தான் நம்மளுக்கு வந்து இந்த பொருத்துக்க கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, நவிழல் அப்படின்னா சொல்லல், இது சரியானது தான். இயற்றுக செய்க அப்படின்னு சரியானதா, யாண்டும் எப்பொழுதும் சரியானது தான். மின்னாள் அப்படின்னா என்ன அப்படின்னா, மின்னலை போன்றவள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பாரதிதாசன் ஒரு பெண் இருந்தா அப்படின்னா அவன் கல்வி கற்ற பெண்ணாக இருக்கணும். கல்வி கற்ற பெண்ணால் தான் ஒரு குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு போக முடியும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்கவும் முடியும். சமையல் பண்ணுறது பெண்களுக்கான ஒதுக்கப்பட்ட தொழில் ஒன்றும் கிடையாது, ஆண்களும் செய்யலாம் அப்படிங்கிற நிலைமை மாறணும் அப்படின்னா, ஒரு பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து விருந்தோம்பல் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே அவர் கொடுத்துருப்பார் சரிங்களா. அதில் மின்னால் போன்று, அதாவது கல்வி இல்லாத பெண் என்றும் ஒளிர மாட்டாள், கல்வி இல்லாத பெண்ணை நான் எப்போவுமே மின்னால்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருப்பார். மின்னால் அப்படின்னா என்ன, ஒளிர மாட்டாள், ஒளிர மாட்டாள், மின்னாளை, மின்னாளை என்று மின்னால் என்று கூறேன்னு சொல்லியிருப்பார். மின்னாளை அப்படின்னா மின்னலை போன்றவள், மின்னலை போன்ற மின்னாளை, மின்னாளை, மின்னாளை அப்படின்னா தான் மின்னலை போன்றவள் சரிங்களா. மின்னாள் அப்படின்னா ஒளிர மாட்டாள் அப்படின்னு பொருள், புரியுதா. மின்னாளை அப்படின்னா தான் மின்னலை போன்ற பெண், மின்னாளை என்று மின்னால் என்று கூற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதாவது கல்வி இல்லாத பெண் என்னைக்குமே ஒளிர மாட்டாள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. மின்னாளை அப்படின்னா மின்னலை போன்றவள், மின்னாள் அப்படின்னா ஒளிர மாட்டாள் அப்படின்னு பொருள். அப்போ இந்த பொருள் தான் நம்மளுக்கு வந்து தவறானதாக இருக்குது சரிங்களா. பொருந்தாது அப்படின்னா ஆப்ஷன் சி அப்படிங்கிறதா, பொருந்தாது. அடுத்த வினா, பெயரையும் வினையையும் சார்ந்து எங்கும் இயல்பு உடையனே என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு அந்த நாலு வகையான சொற்கள் என்னென்னு தெரியும். ஃபஸ்ட்டு உரி சொற்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் மிகைப்படுத்துவதாக அமைகிறது, மிகைப்படுத்தும் சரிங்களா. பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் மிகைப்படுத்துவதாக வர்றது. இதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நகரம் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல், அதை மிகைப்படுத்தி சொன்னோம் அப்படின்னா மாநகரம்னு சொல்லலாமா. அப்போது அந்த உரிச்சொல்லாம் என்ன, ஒரு பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் மிகைப்படுத்துவனாக வர்றது தான் உரிச்சொல் சரிங்களா. பெயர் சொல் அப்படின்னா என்னென்னா பெயரை குறிக்கும் சொல், பெயர் சொல் நல்லாவே நம்ம தெரிஞ்சது. ஒரு பெயர் சொல்ல ஒரு பெயர், இப்போ கண் காது இதெல்லாம் ஒரு பெயர் தான், பெயரை குறிக்கும் சொல். வினை அப்படின்னா ஒரு வேல், ஒரு செயல், ஓடினான், ஓடினான், பாடினான், குதித்தான், ஒரு செயலை குறிக்கிறது. குதி, பாடு, ஓடு அப்படி ஒரு செயலை குறிக்கிறதா என்ன வினைச்சொற்கள். இடைச்சொற்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, பூல, புறைய, ஒப்ப, அண்ணை, இதெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இடைச்சொற்கள்னு சொல்லுவோம் சரிங்களா. அந்த இடைச்சொற்கள் எப்படிப்பட்டது அப்படின்னா, தனித்து இயங்காது சரிங்களா. நம்மளுக்கு தமிழில் வந்து இடைச்சொற்கள் வந்து குறைவு தான், பெயர் சொல் வினைச்சொல் இருக்கும், இடைச்சொற்கள் குறைவானது. ஆனால் இடைச்சொற்கள் இல்லாமல் ஒரு சொல்லானது முழுமையடையாது சரிங்களா. அப்போ இடைச்சொற்கள் அப்படின்னா எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, ஒரு பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து தான் இருக்கும். அதான் பெயர் சொல்லையும் வினையையும் சார்ந்து இயங்கும் இயல்புடைய இடைச்சொற்கள், தனித்து இயங்காது சரி. தமிழில் இடைச்சொற்கள் குறைவு தான், ஆனால் இடைச்சொற்கள் குறையாக இருந்தாலுமே அந்த இடைச்சொற்கள் இல்லாமல் நம்மளோட அந்த மிகுதி அடை ஒரு சொல்லானது கரெக்டாக அமையாது, முழுமை பெறாது சரிங்களா. அப்போ இடைச்சொற்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, பெயரையும் வினையும் சார்ந்து இயங்கும் இயல்புடையன இயற்சொற்கள், இடைச்சொற்கள் சரிங்களா. அந்த வினாக்கு சரியான விட என்ன, ஆப்ஷன் டி, இடைச்சொற்கள் அப்படிங்கிறது தான் சரியானது. அடுத்த வினா, அடுத்த வினா என்ன கொடுத்துருக்காங்க, விதையாமை நார்வ வித்து உள மேதைக்கு உரையாமை சொல்ல உணர்வு. இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல், விதையாமை நார்வ, விதையாமை நார்வ அப்படின்னா என்ன அப்படின்னா முளைப்ப, வித்து உழ, வித்துனா விதை தெரியும்,
வித்து விட மேதைக்கு உரையாமை சொல்லும் உணர்வு, விதையாமல் செல்லும் உணர்வு. அதாவது இதில் என்ன சொல்லியிருப்பாங்க இந்த பாடல் வரியில் அப்படின்னா, சில விதைகளை நம்ம விதைக்காமலே அது வந்து மரமாக வளரும், தெரியும் அப்படிதான். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு செடியே இருந்திருக்காது, ஆனால் நமக்கு தெரியாமலே கொஞ்சம் நாள் கழித்து ஒரு மரமாக கூட அந்த இடம் வந்திருக்கு, மரம் அந்த இடத்துல முளைச்சிருக்கலாம். எதுக்கு காரணம், அந்த இடத்துல ஏதோ ஒரு எச்சம், பறவையோட எச்சம் விழுந்திருக்கலாம், மரமாக வளர்ந்துருக்கலாம். நம்ம விதையாமை விதையாமலே முளைக்கும் வித்துக்கள் இருக்குது, சரிதானா? அதே போல் மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. மேதைனா படித்தவங்களுக்கு இந்த வழியில் தான் செல்லணும், அப்படி தான் செல்லணும்னு சொல்லணும் அவசியம் கிடையாது. அவங்களே அதுக்கு தகுந்தாப்பில் நல்ல வழியை தேர்ந்தெடுத்து அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க, சரிங்களா? இது என்ன அணி வரும்னா எடுத்துக்காட்டு ஓமை அணியில் வரும். எடுத்துக்காட்டு ஓமைன்னா என்ன, ஓமம் ஒரு மற வெளிப்படையாக வர்றது, அது சாரி மறைந்து வர்றது எடுத்துக்காட்டு ஓமை அணி. ஓம ஒரு வெளிப்படையாக வந்து அதை என்ன சொல்லுவோம், ஓமை அணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சரிங்களா? எடுத்துக்காட்டு ஓமையில் ஓமம் ஒரு ஓம ஒரு மறைந்து வரும், மறைந்து ஓமூர் வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஓமையணின்னு சொல்லுவோம். இது வந்து எடுத்துக்காட்டு ஓமையணி, சரிங்களா? எடுத்துக்காட்டு ஓமையணி, சரியா? இதில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த பாடல் வரிகள் எங்கே இடம் வச்சுருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்கள், ஏலாதி, சிறுபஞ்ச மூலம், திருக்கடுகம், ஸோ இதெல்லாம் பற்றி பார்க்கலாம். பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள் என்னெல்லாம் அப்படின்னா, ஏலாதி, திருக்கடுகம், சிறுபஞ்ச மூலம், சரிங்களா? திருக்கடுகம், திருக்கடுகம் அதோட ஆசிரியர் நல்லாதனார், நல்லாதனார். திருக்கடுகம் அப்படின்னா மூன்று, மூன்று என்ன, சுக்கு, மிளகு, திப்பிலி. இந்த மூன்று மருந்து பொருட்கள் எப்படி நம்மளுக்கு நோயை போக்குதோ அதே மாதிரி இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மூன்று மூன்று கருத்துக்கள் ஒவ்வொரு பாடலாம் இடம்பெற்றிருக்கோன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இது எவ்வளோ வெண்பாக்கள் இருக்கும்னா, நூறு வெண்பாக்களெல்லாம், நூறு வெண்பாக்கள் அதில் இருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் ஏழாதி, ஏழாதி அப்படின்னா ஆறு கருத்துக்கள் உடையது, ஆறு கருத்து, அதான் ஆறு இது கருத்துக்கள். ஏழாதி என்னது யார், ஏழாதி ஏழாதி எழுச்சுன்னா கணித மேதை. மேதையார் ஏழாதி திணை மாலை நூற்றி ஐம்பது, திணை மாலை நூற்றி ஐம்பது. இந்த ரெண்டு நூலை எழுதியவையார்னா கணித மேதாவியார், சரிங்களா? ஏழாதியில் எக்ஸ்ட்ரா மூணு என்ன செய்கிறோம் அப்படின்னா, இலவங்கம், சிறுநாவற்பூ, பெருநாவற்பூ. சரிங்களா, இந்த ஆறு கருத்துக்கள், ஆறு நூல், ஆறு மருந்துக்கள் இதில் வரும். சிறுபஞ்ச மூலம் இதில் உள்ள பாடல்கள் 41 பாடல்கள். சிறுபஞ்ச மூலம் அப்படின்னா காரியாசான், சிறுபஞ்ச மூலம் காரியாசான், மா காரியாசான் அப்படின்னு சொல்லி பாயிரச் செயல் சொல்கிறது காரியாசான், மா காரியாசான் அப்படின்னு சொல்லி பாயிரச் செயல் குறிப்பிடுது, சரிங்களா? சிறுபஞ்ச மூலம் இதில் பாடல்கள் நினைக்கணும்னா 97 வெண்மக்களால் ஆனது, 18 கீழ்கணக்கு நாள்களில் இது ஒன்று தான், சரிங்களா? இதில் ஏழாதியும் சிறுபஞ்சம் மூலம் என்ன அப்படின்னா, ஒரு சமண நூல், சமணம், சமண மதத்தை சார்ந்ததாக இருக்கும். திருக்கடுகம் வைணவ மதத்தை சார்ந்ததாக இருக்கும், வைணவம், சரிங்களா? சிறுபஞ்சம் மூலத்தோட ஆசிரியர் வந்து எந்த நூற்றாண்டு அப்படின்னா 5ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் யார், காரியாசான், 5ஆம் நூற்றாண்டு. சிறுபஞ்ச மதத்தில் 5 வேர்களால் ஆனது, சரிங்களா? 5 வேர்கள், வேர் எப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கண்டங்கத்திரி, கண்டங்கத்திரி, சிறுமல்லி, பெருமல்லி, சிறு நெருஞ்சி, சிறுவழுதுறை, சரிங்களா? சொல்லிட்டு 5 வேர்களால் ஆனது. எப்படி 5 வேர்கள் அதில் இருக்குதோ அதே மாதிரி 5 கருத்துக்கள் அதில் இடம்பெறும். சரி, ஏழாதி வந்து 41 மணி சொன்னால், 41 கூட 81 வெண்பாக்களால் ஆனது, சரி? ஏழாதி 81 வெண்பா, திருக்கடகம் 100 வெண்பாக்களால் ஆனது, சிறுபஞ்சம் மூலம் வந்து 97 வெண்பாக்களால் ஆனது, சரிங்களா? இந்த வினா பாருங்கள், விதையாமை நார்வு வித்து உல மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு அப்படிங்கிற பாடல் வரிகள் இதில் இடம் வச்சுருக்கோம் அப்படின்னா சிறுபஞ்ச மூலத்தில் இடம் வச்சுருக்கோம், ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் இந்த வினாக்கு சரியான விடை. அடுத்த வினா, இது இலக்கண குறிப்பு, சரிங்களா? பொறுத்துக, இலக்கண குறிப்போட பொறுத்து சொல்லியிருக்காங்க. மாக்கடல், மாக்கடல், வில்வால், தாவா, உரையாமை.
சரிங்களா. ஃபஸ்ட்டு அடுத்த பகுதியில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, எதிர்மறை தொழில் பெயர், ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம், உண்மை தொகை, உருச்சொல் தொடர். சரிங்களா, உண்மை தொகை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, உம் அப்படிங்கிறது மறைந்து வரும், மறைந்து. உம் வந்து வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா, வெளிப்படை வந்துச்சு அப்படின்னா அது எண்ணுமை. அது என்ன சொல்கிறோம், எண்ணுமை. உம் வந்து வெளிப்படையாக வந்தால் அது எண்ணுமை. உம் மறைந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது உண்மை தொகைன்னு சொல்லுவோம். உம்னா அந்த இடைச்சொல். சரிங்களா, பாருங்கள் இதில் வில் வால் அப்படிங்கிறது வில்லும் வாலும் அப்படின்னு நம்ம பொருள் கொள்கிற மாதிரி இருக்கும். அப்போ உம் அப்படிங்கிறது மறைந்து வந்திருக்கா, அது வந்து அப்போ உண்மை தொகை. சரிங்களா, இதில் மாக்கடல், மா அப்படிங்கிறது உருச்சொல் தெரியும் நம்மளுக்கு. சாலை, தவை, கூர்களி, மா அப்படிங்கிறத ஒரு உருச்சொல் நம்மளுக்கு தெரியும், தடை. அப்போ மாக்கடல் அப்படின்னா உருச்சொல் தொடர். சரிங்களா, தாவா ஆ வந்திருக்கா, தாவா தாவா. இப்போது பெயரச்சம் அப்படின்னா என்ன, பெயரை கொண்டு முடியும், ஒரு எச்ச சொல் பெயரை கொண்டு முடிஞ்சால் அது பெயரச்சம். இதே இது நான் செய்யலை, செய்யாமல் இருக்கிறது. படித்த, படித்த மாணவன் ஆ அப்படிங்கிற விகிதி பெச்சிருக்கா, இப்படி வந்தால் இது வந்து பெயரச்சம் சொல்லுவோம். இது இது தாவா ஆ, தாவாத, தாவாத அப்படின்னா முளைக்காத, சாரி விதையாமை, தாவாத த, சாரி தாவாத த அப்படிங்கிற ஒரு விகுதி இல்லாமல் ஆ அப்படின்னு ஈறு இல்லாமல் இருக்குதா, ஆனால் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம்னு சொல்கிறாங்க. உரையாமை அப்படின்னா செய்யாமை, செய்யலை அப்படிங்கிற மாதிரி, ஒரு தொழில் அந்த இடத்துல நடக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்மறை தொழில் பெயர்னு சொல்கிறோம். சரிங்களா, அப்போ என்ன வரும், மாக்கடல் அப்படின்னா உரிச்சல் தொடர் நான்கு, வில்வால் அப்படின்னா உண்மை தொகை, தாவா அப்படின்னா ஈறுகட்ட பெதிர பெயரச்சம், உரையாமை அப்படின்னா எதிர்மறை தொழில் பெயர், நாலு மூணு ரெண்டு ஒன்று. சரிங்களா, நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் அதில் சரியானது. அடுத்த வினா, அடுத்த வினா பாருங்கள், பாரதிதாசனை பற்றி சொல்லியிருக்காங்க. இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, அழகின் சிரிப்பு, தமிழ் இயக்கம், இதெல்லாம் வந்து பாண்டியன் பரிசுனா பாரதிதாசனோட படைப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு இந்த பாடப்பகுதியில் என்ன கொடுத்துருவாங்க, குடும்ப விளக்கில் தான் கொடுத்துருப்பாங்க. குடும்ப விளக்கு வந்து எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கோம், ஐந்து பகுதிகளாக அதை பிரிச்சிருப்பாங்களாம். நம்ம பாடப்பகுதியில் இரண்டாவது பகுதியில் விருந்தோம்பல் அப்படிங்கிற தலைப்பு கீழே, விருந்தோம்பல் அப்படிங்கிற தலைப்பு கீழே ஒரு தலைவியோட கூற்றாக இருக்கிற மாதிரி ஒரு பாடல் வரிகள் தான் நம்மளுக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இவர் இயற்றிய கவிதைகள் அனைத்து பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் பெயரில் தொகுக்கப்பட்டன. இது சரியானதுதான், ரெண்டுமே நமக்கு சரியானதுதான். பாரதியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன் என்ன பெயரை மாற்றினார், சூப்பர். அதோட பெயரை வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, பாரதி மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் பாரதிதாசன் சொல்லி மாற்றிருப்பார். சரிங்களா, இது சரியானதுதான். பிசிராந்தையார் அப்படிங்கிற புதினம் கிடையாது, பிசிராந்தையார் அப்படின்னா நாடக நூல், நாடகம். பிசிராந்தையார் அப்படிங்கிற நாடகத்துக்காக சாகித்ய அகாதமி வழங்கப்பட்டுள்ளது. சில அது எந்த வருஷம் வழங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல பார்த்தா 1969 வருடம் வழங்கியிருப்பாங்க. சரிங்களா, அப்போ மூன்று மட்டும் தவறாக வரும். அப்போ ஆன்சர் என்னதான் வரும், ஒன்று ரெண்டு நாலு சரியாக வரும், ஆப்ஷன் சி தான் வரும். சரியா, இதில் புதினம் சொல்லி கொடுத்துருக்கதா தவறு. சரிங்களாப்பா, பிசிராந்தையார் நாடகம், சிறாந்த நாடக நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டிருக்கும். சரியா, அடுத்த வினா, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து தோன்றிய நீதி நூல்கள் டேஸ் என தொகுக்கப்பட்டுள்ளடான்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சங்க இலை சங்க காலத்தில் தோன்றிய நூல்கள் எதெல்லாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எட்டு தொகையும் பத்து பாடு தான் சங்க காலத்தில் தோன்றிருக்கும். இந்த ரெண்டு நூல்களும் எப்படி எப்படி பதினெண் மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. சரிங்களா, அந்த சங்ககால இலக்கியங்களை தொடர்ந்து தோன்றிய நீதி நூல்கள் என்னெல்லாம்னு சொல்லி பார்த்தா, திருக்குறள், நாலடியார், பழமொழி, நானூறு இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. இந்த நீதி தான் நீதி நூல்கள்னு சொல்லுவோம். இந்த நீதி நூல்கள் எந்த பெயரில் தொகுத்திருப்பாங்க அப்படின்னா, பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிற ஒரு பெயரில் தொகுத்திருப்பாங்க. சரிங்களா, இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சங்கம் மருவிய இலக்கியங்கள். இது வந்து சங்ககால இலக்கியங்கள், இது சங்கம் மருவிய இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அதை அழைக்கிறோம். சரிங்களா, இது களப்பிரர்கள் காலத்தில் இது தொகுக்கப்படும், களப்பிரர்கள் காலம் அந்த காலத்தில். சரிங்களா, இதுதான் எப்படி அழைக்கப்படுறது, சங்கம் மருவிய இலக்கியம், சங்கம் மருவிய இலக்கியம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, அறநூல்கள் பதினொன்று, அகநூல்கள் ஆறு, புறநூல்கள் ஒன்றாக இருக்கும். சரிங்களா, அதான் அறநூல்களால் நீதி நூல்கள்னால நம்மளுக்கு வந்து ஒன்று, நீதிகள் அறநூல்கள் தான் அதில் அதிகமாக இருக்கும். சரியா, பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அறநூல்கள் அதிகமாக இருக்கும்,
அது மட்டும் இல்லாமல் இது சங்கம் அறிவிய இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. சரியா, அடுத்த வினா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க போர்த்துக, நம்ம சிறுபஞ்ச மூலம் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, சிறுபஞ்ச மூலம்னு ஐந்து கருத்துக்களை கொடுக்கும். அப்போ ஐந்து, ஏழு ஆதி அப்படின்னா ஆறு கருத்து, திருக்கடகம்னா மூன்று கருத்து. அப்போ ரெண்டு மூன்று ஒன்று, சரிங்களா, ரெண்டு மூன்று ஒன்று ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியானதாக வரும். சரியா, அடுத்த வினா, அடுத்த வினால என்ன கொடுத்துருக்காங்க, அண்ணாபத்திய கூற்று, 2009 நடுவணரசு அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது, இதுவும் சரியானது தான். ரெண்டாவது பாருங்கள், 2010 அவரோட 100 ஆண்டு வினைனால நினைவுப்படுத்தும் விதமாக தமிழ்நாடு அரசு அண்ணா 100 ஆண்டு உலகத்தை உருவாக்கியது, இதுவும் சரியானது தான். அப்போ இரண்டும் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரியா, அடுத்த வினா, வீட்டிற்கு ஒரு புத்தகச்சாலை நிச்சயம் வேண்டும் என்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, யாரும் பாருங்கள், பாரதியாரா, பாரதிதாசனா, கவிமனா, அண்ணா. வீட்டுக்கு ஒரு புத்தகச்சாலை அந்த பாடப்பகுதியை யாரோட யாரு கொடுத்தது அப்படின்னா அண்ணா கொடுத்துருப்பாங்க, அவரோட வானொலி முறையில இருந்து. சரிங்களா, வானொலி முறை. சரிங்களா, அதனோட நிறைய அவங்களோட கூறிய கருத்துக்களும் நிறைய அவங்களுக்கு பாக்ஸா கொடுத்துருப்பாங்க. மாற்றம் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு, கத்தியை தீட்டாதே உன்றன் புத்தியை தீட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய அவங்களோட கருத்துக்களும் சொல்லி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, வானொலி உரையில் இருந்தது வந்து முக்கியமானது. இந்த வீட்டிற்கு புத்தகச்சாலை அப்படிங்கிறது அண்ணாவோட வானொலி உரை தொகுப்பு தான். சரிங்களா, அடுத்த வினா, பொருந்தாதை தேர்வு செய்க, அறிஞர் அண்ணா ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அவர் ஆசிரியராக ஃபஸ்ட்டு அவர் தொடங்கிய இதழ்கள் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹோம் ரூல், ஹோம் லேண்ட், நம் நாடு, திராவிட நாடு, மாலைமணி, மாலைமணி, காஞ்சி. இந்த இதெல்லாம் யார் அப்படின்னா இந்த அண்ணாவை தொடங்கிய இதழ்கள், இந்த இதழ்கள்லையுமே அவர் வந்து ஆசிரியராக இருந்திருப்பாங்க. சரிங்களா, இந்த குடியரசு விடுதலை அப்படிங்கிறது யாரோட நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெரியாரோட நூல்கள், பெரியார். இந்த நூலில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இவர் துணை ஆசிரியராக பயின்று வந்திருப்பாங்க. திராவிடமணி அப்படிங்கிறது அது இதழே வரா, திராவிட நாடு தான் வரும். சரி, இதில் என்ன கேட்டிருக்காங்க, அறிஞரன்னா ஆசிரியராக பணியாற்றிய இதழ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. அப்போ ஆசிரியர் எங்கே இருந்திருப்பாங்கன்னா ஹோம் ரூலில் தான் இருந்திருப்பாங்க, ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் சரியானது. அடுத்த வினா, தேசிய நூலக நாள் அது எந்த எந்த நாள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த நாள் அப்படின்னா ஆகஸ்ட் 9. ஏன் அப்படின்னா இந்த அரங்கநாதன் இருக்காங்கல்ல, சீர அரங்கநாதன் அவங்களோட நாள். சரிங்களா, ஏன் அவங்களோட இதனால் நம்ம வந்து கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவர் தான் நூலக விதிகளை வகுத்திருப்பாங்க. அதனால் இவங்களோட பிறந்தனால நம்ம ஆகஸ்ட் 9 தேசிய நூலக நாளாக நம்ம வந்து கொண்டாடிட்டு வரோம். சரியா, அடுத்த வினா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, சரியானவற்றை தேர்க, இது பழம் அன்று, அதாவது ஒருமை பண்மைக்கு, ஒருமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அன்றுன்னு வரணும், பண்மையாக இருந்ததுன்னா அல்ல வரணும். சரிங்களா, இது பாருங்க, இது பழம் அன்று, பழம் ஒருமை தானே, பழம் அன்று சரியானது தான். இவை பழங்கள் அல்ல, பண்மை அல்ல சரியானது தான். எத்தனை என்பது அளவை குறிக்கும்னு கொடுத்துருக்காங்களா, அளவு கிடையாது, எண்ணிக்கையை குறிக்கும், எண்ணிக்கை பை தவறானது. எத்துணை என்பது அளவையும் காலத்தையும் குறிக்கும்னு சொல்லியிருக்காங்களா, இது சரியானது. பாருங்க, 1, 2, 4 சரி, 1, 2, 4 சரி, ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு சரியான விடை. சரிங்களா, அடுத்த வினா, ஓகார சொல் 8 எப்பொருளில் வரும், ஓகார இடைச்சொல், நம்ம இடைச்சொற்கள் பார்ப்போம் இல்லையா, அந்த இடைச்சொற்கள் போல ஆம் மும் அப்படிங்கிற இடைச்சொற்கள் இருக்கு இல்லையா, அந்த இடைச்சொற்கள் அந்த ஓகார சொற்கள் வந்து 8 பொருட்களில் வரும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு சொல்லி பார்த்தா நன்னூலார். நீங்கள் அந்த இலக்கண பகுதியில் பார்த்தாலே சரி, நன்னூலார் தான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஓகார இடைச்சொல் 8 பொருட்களில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, அதுக்கடுத்து பொறுத்துக, வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தகைக்கு தரப்பட வேண்டும். அதான் புத்தகத்தை பற்றி, வாழ்க்கைக்கு இப்போ அடுத்த இடமாக புத்தகத்தை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டிருக்காங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இதனால் வரைக்கும் என்கிட்ட இல்லாத புத்தகத்தை என் வாங்கிட்டு வந்து என்னை பார்க்குறவங்க தான் என்னோடய சிறந்த நண்பன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து புத்தகங்களை ஆபிரகாம் லிங்கன் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, ஆபிரகாம் லிங்கன் சொல்லியிருப்பாங்க. இதில் வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் சொன்னது அறிஞர் அண்ணா. சரிங்களா, உலகில் சாகாவரம் பெற்ற நூல்கள் புத்தகங்களையும் சொன்னவர் கதையை சொல்லியிருப்பாங்க. இப்போ பார்த்தா இல்லையா, சீர்காழி அரங்கநாதன் அவரோட பிறந்த நாள் தான் தேச நூலக நாளாக செலிப்ரேட் பண்ணுவோம். 10 வயதிற்குள் சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடம் ஆற்றல் பெற்றவர் யாரா, வள்ளலார். 2, 1, 4, 3 11 வயதில் பாரதி அப்படிங்கிற பட்டம் பெற்றவர் யார் அப்படின்னா பாரதியார்.
16 வயதில் தந்தையோட போர் படைகளுக்கே வந்து தலைமையாக வைச்சது யார்? அலெக்சாண்டர். சரிங்களா? அவர் 17 வயதில் அந்த ஊசல் விதி அந்த ஃபைண்டர் பண்ணுவார்ல கலிலியோ, அந்த ஊசல் தத்துவத்தை ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருப்பாங்க. சரிங்களா? இந்த வினாவுக்கு சரியான பதில் என்ன? ஆப்ஷன் சி அப்படிங்கிறது சரியான பதில். அடுத்த வினா, சிற்பத்தொழிலுக்கு உறுப்பாவன 10 என்று கூறப்படும் நூல். சிற்பத்தொழில் அப்படின்னா என்ன? சிற்பம் செய்கிறதுக்கு என்னென்ன வேணும்? செங்கலா, மண்ணா, கல்லா அப்படிங்கிற மாதிரி அந்த 10 உறுப்புகளை பற்றி எந்த நூலில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா திவாநகர நிகண்டு, திவாகர நகன் நிகண்டு அப்படிங்கிற ஒரு நூலில் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்த வினா, பொருந்தாதே தேர்வு செய்க. பல்லவர் கால சிற்பங்கள், பல்லவர் கால சிற்பங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாமல்லபுரம், காஞ்சி கைலாசநாதர், திருச்சி மலைக்கோட்டை, இதெல்லாம் பல்லையர் கால சிற்பங்கள். சரிங்களா? தஞ்சை பெரிய கோயில் அப்படின்னா ராஜராஜ சோழன் கட்டியதுனா அவர் சோழர் கால சிற்பங்கள் தான். சோழர் காலங்களோட சோழர், கங்கை கொண்ட சோழபுரம், திரிபுவனம் அந்த கோவில்லாம் என்ன? சோழர் காலத்தில் உள்ள கோவில்கள். சரிங்களா? அப்போ பொருந்தாதது அப்படின்னா ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான், இல்லை பொருந்தாததாக இருக்கும். அடுத்த வினா, மாளிகைகளின் பல சிற்பங்கள் சுதை சிற்பங்கள் இருந்தது. மாளிகைகளில் சுதை சிற்பங்கள், சுதை சிற்பங்கள்லாம் என்ன? அந்த சுண்ணாம்பு அந்த இது வச்சு வரைவாங்க இல்லையா, அதுதான் வந்து சுதை சிற்பங்கள்னு சொல்லுவாங்க. அது மாளிகைகளில் பல சிற்பங்கள்ல இருந்தது அப்படி சொன்னவர் யார் அப்படின்னு சொன்ன நூல் எது மூலமாக நம்ம அறியலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மணிமேகலை அப்படிங்கிற நூல் மூலமாக நம்ம அறியலாம். சரியா? அடுத்த வினா, பாண்டியர் கால சிற்பங்கள், அதாவது பாண்டியர் காலத்தில் என்னென்ன சிற்பங்கள் இருந்தது, ஒவ்வொரு மன்னரோட ஆட்சி காலத்தில் என்னென்ன இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாண்டியர் கால சிற்பங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா கழுகுமலை வெட்டுவான் கோவில், மிக பழமையானது சொல்லி பார்த்தா கழுகுமலை தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? சோழ அது மாதிரி இது என்ன சொல்லலாம், பிள்ளையார்பட்டி கோவில் தான் பாண்டியர் காலத்தில் மிக பழமையாக கல்வெட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோழர் கால சிற்பங்கள் இப்போ நம்ம சோழர் பார்த்தோம் இல்லையா, திரிபுவன வீரோச்சரம்து, விஜயநகரம் அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குதிரை உருவங்கள். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா விஜயநகரம் காலத்தில் தான் நிறைய அதிக அளவில் குதிரையோட சிற்பங்கள் வந்து உருவாக்க வந்தது. நாயக்கர் காலத்தில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஆயிரங்கால் மண்டபம்லாம் அனுப்பி அமைப்பாங்க இல்லையா, அந்த இது வந்து யார் பேரில் வந்திருக்கும் அப்படின்னா நாயக்கர் கால சிற்பங்கள்லாம் வந்திருக்கும், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். சரிங்களா? அப்போ என்ன வரும்? 4, 3, 2, 1 ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் சரியான விடையாக வரும். அடுத்த வினா, தவறானதை தேர்ந்தெடுக்க. மாமல்லபுரத்தில் தமிழ்நாடு அரசு சிற்பக்கல்லூரியை நடத்தி வருகின்றது. இது நம்மளுக்கு சரியானது தான். சரிங்களா? இதில் சென்னையிலும் கும்பகோணத்திலும் உலோக படிவங்கள் செய்யும் பயிற்சி நிலங்கள் அமைந்துள்ளன கொடுத்துருக்காங்களா? இது சென்னை வராது, என்ன வரும் அப்படின்னா மதுரை வரும். ஸோ மதுரை கும்பகோணத்துலலாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உலோக படிமங்கள் செய்கிற ஒரு இதுக்கான பயிற்சி நிலையங்கள் அங்கே இருக்கும். தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் சிற்பச்செந்நூல் அப்படிங்கிற சிற்பச்செந்நூல் என்ற நூலை வெளியிட்டுள்ளது. இது சரியானது தான். அப்போ என்ன வரும்? பி மட்டும் தவறு, தவறான தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் பி. சரிங்களா? அடுத்த வினா, எந்த மாவட்டத்தில் ஒரு பாறையில் 24 தீர்த்தங்களை உருவங்கள் புடைப்பு சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன? எந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருப்பாங்க. சரி, விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சிக்கரைகளாக இருக்கும். சரிங்களா? செஞ்சிக்கரைகளை ஒரு பிளேஸில் 24 தீர்த்தங்களோட உருவங்கள் புடைப்பு சிற்பங்கள். புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சிலையோட முன்பகுதி மட்டும் தெரிகிற மாதிரி, அதாவது முழு உருவ சிலையாக இல்லாமல் ஒரு சிலையோட முன்பகுதி மட்டும், ஒரு மனிதன் அப்படின்னா முன்பகுதி, ஒரு விநாயகர்னா முன்னாடி உள்ள பகுதியோட தும்பிக்கை மட்டும் தெரிகிற மாதிரி இருக்கும், பின்னாடி அவரோட உருவம் தெரியாது. இதுதான் புடைப்பு சிற்பங்கள்னு சொல்லுவோம். அதே மாதிரி 24 தீர்த்தங்களோட புடைப்பு சிற்பங்கள் எங்கே இருக்கும் அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சிக்கரையில் இருக்கும். சரிங்களா? அடுத்த வினா, நெல்லினை கரும்பு காக்கும், நீரினை கால்வாய் தேக்கும் என்ற பாடல் வரிகள் எங்கே இடம்பெற்றுள்ளது? ராவண காவியம், யசோதர காவியம், நாககுமார காவியம், சிலப்பதிகாரம். யசோதர காவியம், நாககுமார காவியங்கள் 5 சிறுங்காப்பியங்கள் வரும், சிலப்பதிகாரம் 5 பெருங்காப்பியங்களில் வரும். நம்ம நல்லாவே தெரிஞ்சது தான். நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குன்னா ராவண காவியம், ராவண காவியம் அப்படிங்கிற பகுதியிலேருந்து தான் இந்த வரிகள் இருக்கும். சரிங்களா? ராவண காவியம் அப்படின்னா என்ன அப்படின்னா அது வந்து 5 காண்டங்களே உடையது. தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்தக காண்டம், பழிபுரி காண்டம், போர்க்காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 காண்டங்கள் உடையது. நம்மளுக்கு இந்த பாடப்பகுதி எதுலேருந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னா தமிழக காண்டம் அந்த பகுதியிலேருந்து நம்மளுக்கு வந்து பாடப்பகுதியாக கொடுத்துருப்பாங்க. சரியா? ராவண காவியத்தோட ஆசிரியர் யார் அப்படின்னா புலவர் குழந்தை அப்படிங்கிறத ஆசிரியர், புலவர் குழந்தை, புலவர் குழந்தை. சரியா? இந்த வினாவுக்கு சரியான விடை என்ன? ராவண காவியம். ஏன்னா இந்த பாடல் இவங்க இந்த இதுலேருந்தான் நம்மளுக்கு ராவண காவியம் வந்திருக்கு. ராவண காவியம் வந்து ஒரு ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சியினால் தோன்றியது அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க? அண்ணா சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்த வினா பாருங்கள், நாகஸ்வரத்தின் மேல் பகுதியில் உள்ள கருவி எதனால் செய்யப்படுகின்றது? மேற்பகுதியில் உள்ள கருவியை நம்ம எப்படி அழைப்போம் அப்படின்னா சீவாளி அப்படின்னு அழைப்போம். சீவாளி
நம்மளுக்கு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்கல்ல சீவாழி நாதசுரம் சொல்கிறல்லப்பா நாதசுரம் வாசிக்கிறாங்கல்ல அது வந்து 13 நூற்றாண்டுக்கு பிறகு தான் தோண்டியிருக்கும். இந்த நாதசுரத்தோட மேல் கருவியை என்ன சொல்லுவோம் அப்படின்னா சீவாழின்னு சொல்லுவோம். இந்த சீவாழி எதனால் செய்யப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. நாணல் அப்படிங்கிற ஒரு புல் வகையால் செய்யப்பட்டிருக்கும் சரிங்களா. ஆப்ஷன் இருந்து ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் சரியானது. அடுத்த வினா, தவறான இணையை காண்க. தவறான இணை அப்படின்னா அறிஞர் பொருளில் தவறானது. புரை தப, புரை அப்படின்னா குற்றம், புரை தப அப்படின்னா குற்றமின்றி, இது சரியானது தான். குருளை அப்படின்னா குட்டி சரியானது. செரு அப்படின்னா வயல் சரியானது. அப்போ முருகு அப்படின்னா எதை குறிக்கும் அப்படின்னா அன்பு, மனம், அழகு இதெல்லாம் குறிக்கும் சரிங்களா. தவறானது ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் தவறானது. அடுத்த வினா பொறுத்துக சொல்லியிருக்காங்க. ஆசியாவில் மிகப்பெரிய பழமையான நூலகம், ரொம்ப பழமையான நூலகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ளவை, பழமையான நூலகம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தஞ்சை சரஸ்வதி மகால் அப்படிங்கிறது தான் சரிங்களா. தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூல்கள்னால் கன்னிமரா நூலகம். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எங்கே தொடங்கியிருப்பாங்க அப்படின்னா திருவனந்தபுரத்தில் உள்ள நடுவண் நூலகம் தான் இந்தியாவில் தொடங்கிய முதல் பொது நூலகம். உலகின் மிகப்பெரிய நூலகம் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் இது எங்கே இருக்கும் அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கும் சரிங்க. அமெரிக்கா இப்போ என்ன வரும்? ஆப்ஷன் ஏக்கு 2, 4, 1, 3 சரிங்களா. ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த வினா, புலவர் குழந்தை நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த ராவணக்காவியம். ராவணக்காவியம்னா என்ன? ராவணனை ஒரு ஹீரோ வச்சு எடுக்கிறது தான் ராவணக்காவியம். அந்த ராவணக்காவியம் புலவர் குழந்தை பற்றிய கூற்று தான். தந்தை பெரியாரின் வேண்டுகோளை கிணங்க 20 நாட்களை திருக்குறளுக்கு உரை எழுதியுள்ளார். அது 20 நாட்கள் கிடையாது, 25 நாட்களில் தான் திருக்குறளுக்கு உரை எழுதியிருப்பாங்க சரிங்களா. 25 நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதியிருப்பாங்க. யாப்பதிகாரம் தொடையதிகாரம் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்கள்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அது யாப்பதிகாரம் தொடையதிகாரம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட சரியா, அந்த நம்பர்ஸ் மாறி இருக்கு. அப்போ ரெண்டுமே நமக்கு தவறு அப்படிங்கிறது தான் இந்த வினாக்கு சரியான விடையாக வரும் சரியா. அதுக்கு அடுத்த வினா, தவறானதை தேர்ந்தெடுங்க. இது என்ன அப்படின்னா சாகித்ய அகாதமி விருது பெற்ற சிறுகதைகள், சிறுகதை ஆசிரியர் சரிங்களா. ஸோ ஒரு சிறு இசை அப்படின்னா கல்யாண்ஜி. அதாவது நம்ம புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வண்ணதாசன் கொடுத்துருப்பாங்க. வண்ணதாசன் அப்படிங்கிற புனைப்பெயர், கல்யாண்ஜியோட புனைப்பெயர் தான் வண்ணதாசன். வண்ணதாசனோட இயற்பெயர் கல்யாண்ஜி சரிங்களா. இது சரியானது தான். அப்பாவின் சிநேகிதர் ஆதவன் கொடுத்துருக்காங்க. ஆதவன் வராது, தவறானது. மின்சாரப்பூ மேலாண்மை பொன்னுசாமி, சூடிய பூ சூடற்க நாஞ்சில் நாடர் சரிங்களா. இல்லை அப்பாவின் சிநேகிதர் அது யார் எழுதியிருப்பா? நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னா அசோகமித்ரன். சரிங்களா. அவன் பாருங்கள் இந்த ஒரு சிறு இசை 2016 சாகித்ய அகாதமி கிடச்சிருக்கோம். அப்பாவின் ஸ்நேகிதர் 1996, மின்சாரப்பூ 2008, சூடியப்பூ சூடர்க்க 2010 நம்மளுக்கு வந்து என்ன கிடச்சிருக்கோம் அப்படின்னா சாகித்ய அகாதமி விருது கிடச்சிருக்கோம் சரிங்களா. அப்போ தவறானது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் தவறானது. அடுத்த வினா, இதில் சரியான தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே, இது வந்து என்ன சொன்னால் புணர்ச்சி சம்மந்தப்பட்டதும் சொல்லி கொடுக்கப்படுது, சரியானதாக வரும். எழுத்து வகையால் சொற்கள் 4 வகைப்படும். எழுத்து வகை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த முதல் எழுத்து வந்து வருமொழிலையும் நிலைமொழிலையும் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அதை பொறுத்து உயிரீறு, மெய்யீறு, உயிர் முதல், மெய் முதல் அப்படி பிரிக்கிறோம் இல்லையா, அதை தான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா. இது சரியானது தான். புணர்ச்சியை நிலைமொழியாக இறுதி எழுத்து வருவது வருமொழி முதலெழுத்து அடிப்பில் 4 பிரிக்கலாம். புணர்ச்சி பண்ணுறப்போ புணர்ச்சினா 2 எழுத்துக்கள், மரம் கூட்டல் வேர் என்ன, மெய்முன் மெய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம்ல, அதுதான் புணர்ச்சி விதி அடிப்படையில்னு சொல்கிறாங்க சரிங்களா. புணர்ச்சியை நிலைமொழி இறுதி எழுத்து வருமொழி முதல் எழுத்து அடிப்படையில் 4 பிரிக்கலாம் சரியா. இப்போ இதுவும் சரியானது தான், இரண்டும் சரி அப்படிங்கிறதா இந்த வினாக்கு சரியான விடை. அடுத்த வினா பாருங்கள், பொறுத்துக என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, பொன் கூட்டல் வளை என்ன புணர்ச்சியில் வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பொன் கூட்டல் வளை, பூக்கூட்டல் கூடை, தே கூட்டல் இலை, நாடு கூட்டல் யாது.
ஃபர்ஸ்ட் பாருங்க நாடு கூட்டல் யாது அப்படின்னு சொல்ல இது வந்து என்ன அப்படின்னா நாடு அப்படிங்கிறது நெடில் தொடர் குற்றியலோகனம் நெடில் தொடர் குற்றியலோகனம் இப்படி வந்துச்சு அப்படின்னா ஈற்றெழுத்துல உள்ள உகரம் கெட்டு இட்டு கூட்டால் ஊதான டூ உகரம் கெட்டு அது புணர்ந்து நாடியாது அப்படின்னு சொல்லி புணரும் சரிங்களா அதான் அந்த குற்றியல் உகர புணர்ச்சி என்ன புணர்ச்சி குற்றியல் உகர புணர்ச்சி சரிங்களா அதுக்கப்புறம் பூக்கூட்டல் கூடை பூக்கூடை இக்கு வருதா பூக்கூட்டல் கூடை இக்கு இது வந்து தோன்றல் அப்போ இது விகார புணர்ச்சி ஏன்னா விகார புணர்ச்சி தான் மூணாக பிரிக்கிறோம் தோன்றல் திரிதல் கெடுதல் உடம்படுமை அப்படின்னா என்ன அப்படின்னா நிலைமொழியில் இறுதி எழுத்து உயிரெழுத்தாகவும் வறுமொழியில் முதலெழுத்து உயிரெழுத்தாகவும் இருந்தால் அந்த இடத்துல புணர்ச்சி நடைபெறாது அப்படி நடைபெறாத சமயம் ஏதாவது ஒரு மெய்யெழுத்து அந்த இடத்துல வரும் அதை தான் உடம்படுமைன்னு சொல்லுவோம் தே கூடல்ல ஏ இருக்கா ரெண்டுமே உயிரெழுத்தா அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ரெண்டு புணராது அதுக்காக ஒரு மெய்யெழுத்து இடையில வரும் இதுதான் நம்ம உடம்படுமைன்னு சொல்கிறோம் பொன் கூட்டல் வலை பொன் வலை அப்படியே புணரும் இயல்பாக புணர்றது இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா அப்போ என்ன வரும் ஒன்று பூக்கூட்டல் கூடை விகார புணர்ச்சி மூன்று தேக்கூட்டலுடைய உடம்படுமை நாலு நாடு கூட்டல் யாரு குற்றியலுகரம் ரெண்டு ஒன்று மூணு நாலு ரெண்டு ஒன்று மூன்று நாலு ரெண்டு ஆப்ஷன் டி அப்படிங்கிறதா இந்த வினாக்கு சரியான பதில் சரியா அடுத்த வினா பித்தேரி மேல்கீழ் என்று மக்கள் தான் பேசல் என்ன இதில் உங்களுக்கு புக் பேக்கில் மொழித்திறன் பயிற்சியில் கொடுத்துருக்காங்கப்பா பித்தேரி மேற்கில் என்று மக்கள் தானே பேச்சு என்ன அப்படின்னு சொல்ல யார் அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன் சரிங்களா ஊமை கவிஞர் அப்படின்னா சுரதா நம்ம நல்லா தெரிஞ்சதுதான் மகாகவி பாரதியார் சரிங்களா பித்தேரி மேல்கீழ் என்று மக்கள் தான் பேசல என்ன அப்படிங்கிற பாடல்வர்கள் யார் உடையது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பாவேந்தர் பாரதிதாசன் உடையது சரிங்களா இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பில் இயல் ஐந்துக்கும் ஆறுக்குமான 35 வினாக்களுக்கான விரிவாக்கம் பார்த்துருக்கோம் நாளை மறுநாள் காலையில் 5 மணிக்கு கணிதத்துக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள் நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதே நேரத்தில் அடுத்த 2 இயலுக்கான 35 வினாக்களுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம் சரிங்களா எல்லோரும் நல்லா படிங்க படித்து நல்லா மதிப்பெண் எடுங்க நன்றி வணக்கம்